ஹேலோ, வெல்கம் டு ஃபிலிம் டுடே. நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி அண்ணா, இந்த மனுஷன் இந்த பொண்ணையும் விடவில்லையா? என்னடா என்னடான்னு கேட்டால், விடவில்லையானா கையை விடவில்லையா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கட்டிப்பிடிச்சி வந்து ஃபோட்டோவை எடுத்துகிட்ருக்காரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இசை புயல் ஏ ரகமானா? அச்சா அச்சா அச்சா, ஏ ரகமானா கிடையாதுங்க, நம்ம குட்டி இசை புயல் அனிருத். அனிருத் தான் வந்து இப்போ எல்லா பெண்கள்கிட்டமும் குஜாலா பண்ணிட்டு ஊர் ஊராக போய் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஒரு மியூசிக் போட்டால் அவருக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபேனாக இப்போ ஆகிட்டார். இன்டர்நேஷ்னல் மியூசிக் பிளேயராக அவர் ஆகிட்டார். இப்போ எல்லாருந்தான் என்னென்னா, அனிருத்துக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, அவருக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்கள் இருக்கிறப்போ, ஃபஸ்ட்டு ஒரு சிக்கல் இருந்துச்சுல, நம்ம ஆண்ட்ரியா கூட வந்து அனிருத் வந்து கல்யாணம் இது மெர்ஜி ஆகிட்டார். ஒரு லிப் டு லிப்னா கிஸ் பண்ணி ஒரு கட்டி பிடிச்ச ஒரு ஃபோட்டோனா பார்த்து அவங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க, ஓ இந்த சின்ன வயசில் வந்து ஆண்ட்ரியா உனக்கு கேட்குதாடா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து ஆண்ட்ரியாவுக்கும் கல்யாணம் ஆகல, அனிருத்துக்கும் கல்யாணம் ஆகலை. இப்போ ரெண்டு பேர் சேருவாங்களான்னு பார்த்தா, இல்லை இல்லை, ரெண்டு பேத்துக்குமே மார்க்கெட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. இவங்க வந்து நடிப்பில் வந்துட்டாங்க ஆண்ட்ரியா, இவங்க வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கில் இறங்கிட்டார் அனிருத். இவங்க ரெண்டு பேர்னா சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் கூட கொஞ்ச நாள் வந்து சுற்றிட்டு இருந்தார், ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதை வந்து கீர்த்தி சுரேஷ்கிட்டே கேட்குறப்போ, எங்கள் அனிருத்னா எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவங்க வந்து லவ்வர்னால் கிடையவே கிடையாது, கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் நீங்களே லவ்வராக கன்சிடர் பண்ணிப்பீங்களா, எனக்குனா இப்போதைக்கு கல்யாணம்னா இல்லை, அதுவுமே அப்படியே கல்யாணம் பண்ணாலுமே நான் அனிருத்தனா கல்யாணமே பண்ண மாட்டேன், ஸோ கவலையப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். ஸோ இப்போ யாரை தாங்க வந்து அனிருத் வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு, இது யாரை தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு, நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ என்னன்னா, அனிருத்து கூட ஒரு பொண்ணு இந்த டார்லிங் ப்ரின்ஸு உன்னை பிக்கப் பண்ணிடவா, யார் பிரியங்கா மோகனா, இல்லை இல்லை, அந்த பாட்டு பாடின ஒரு சிங்கர் இருக்காங்கள, அந்த லேடியை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறாரான்னு கேட்டால், அதுவும் கிடையாது. இப்போ சரி, கடைசியாக யார் தானே கேட்டால், மாஸ்டர் ஹீரோயினி மாளவிகா கூட மாடல், அவங்க பயங்கரமாக ஒரு ஐகானிக் மாடலாக இப்போ மாறிட்டாங்க. படத்தை தான் நடிக்க மாட்டாங்க, பட் நிஜத்தில் வந்து அட்லீஸ்ட் மாடலாக வச்சு அங்கங்கே ஷோ பண்ணுறாங்க. இளைஞர்கள்னால் ரொம்ப கவர்ந்த ஒரு பெண்மணி தான் மாளவிகா. ஸோ மாளவிகா கூட மாஸ்டர் படத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தார், அதை வச்சு மக்கள் வந்து இப்போ வந்து கேட்டுட்ருந்தாங்க, என்னடா ரெண்டு பேர் வந்து சேர்ந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துகிறாங்க, அப்போ கன்ஃபார்ம் ரெண்டு பேர் கல்யாணம் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைத்தளங்களில் அனிருத்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அனிருத்து வந்து பதில் சொல்கிற மாதிரிலாம் தெரியாது, ஏன்னா மக்கள் வந்து சும்மா பெனாத்திக்கிட்டே தான் இருக்காங்க, இவங்க 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 இவங்க. பட் யார் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நம்ம அனிருத்துக்கு தான் தெரியும். ஆக மொத்தம் அனிருத்துக்கிட்ட அப்பா கிட்டே கேட்குறப்பையும் அவர் அப்பா என்ன சொன்னான்னா, எங்களுக்குன்னா எதுவுமே தெரியாங்க, அவன் இசையமைப்பாளராக இவ்வளோ பெருசாக வருவாங்க எங்களுக்கு தெரியாது, இப்போ அவன் யாரை கல்யாணம் பண்ண போகிறான் யாரை லவ் பண்ணியிருக்கானு எங்களுக்கு தெரியாது, அவன் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலுமே முக்கியமாக யார்கிட்ட சொல்லுவான்னா, தனுஷ்கிட்டயோ இல்லை சிவகார்த்திகேயோ இல்லை அவங்க மாமா கிட்டே, இல்லை மாமா கிட்ட தான் சொல்லுவான், இல்லையா பெரியப்பா கிட்ட தான் சொல்லுவான். அது சொந்தக்கார விஷயத்தில் யாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி, ரஜினி கிட்டனா ரொம்ப க்ளோஸு நம்ம அனிருத்து. ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, தவிர என்கிட்ட தான் அப்பப்போ தான் சொல்லுவான், நான் கண்டிப்பாக சொன்னால் அவங்ககிட்டையும் சொல்கிறேன் சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு பதிவிட்டிருக்காரு. ஆக மொத்தம் என்னென்னா, யார் தான் லவ் பண்ணுறாரு, யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு எல்லாமே கேட்டுட்ருக்காங்க, யாருக்குமே அந்த விஷயம் தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு வந்து அந்த குட் லக்கி ஃபெலோ யார் அப்படின்னு தெரில. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், கேர்ள்ஸான நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள், அவர் வந்து யாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.